இலங்கை தேசத்தின் கொழும்பு நகரானது உலகிலேயே லாபம் சூட்டும் பெயராக பேசப்படுகின்றது. தாமரை தடாகம், தாமரை கோபுரம், வானுயர் நவீன கட்டிடத் தொகுதிகள், கலாசார வரலாற்று கட்டிடத் தொகுதிகள் என்று நீண்டு கொண்டு செல்கின்றது. இவற்றையெல்லாம் மேலும் அழகூட்டும் நோக்கிலேயே வடிவமைக்கப்பட்ட புதிய திட்டம்தான் கொழும்பு சர்வதேச நிதி நகரமாகும். கொழும்பு இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிட்டி. கொழும்பு துறைமுகப் பகுதியில் சர்வதேச வசதிகள் நிறைந்த கட்டிடத் தொகுதிகளை அமைக்கும் நோக்கில்தான் இந்த துறைமுக நகர திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் மேற்கு புறத்தில் அமைந்திருக்கும் கொழும்பு தென்பகுதியின் மணல் பாறாங்கற்கள் கொண்டு கடல் நிரப்பி புதிய நிலப்பகுதியை உருவாக்கிய இந்த நகர் திட்டமாகும். இலங்கை வரலாறு நெடுகிலும் இவ்வாறான மிக பிரமாண்டமான திட்டத்தின் பிதாமகனாக, தந்தையாக முன்னாள் ஜனாதிபதி இன்னால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்றார். சீனாவின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் 2014 செப்டம்பர் 14 தேதி வைபவ ரீதியாக அன்றைய சீனாவின் ஜனாதிபதியான ஷி பிங்கினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அமைக்கப்படும் இந்த திட்டம் கொழும்பு துறைமுகத்தின் தென் முனைவிலுள்ள அலை தாங்கியுடன் கூடிய இடமாகும். இப்பிரதேசத்தின் கடலை மணல் கொண்டு நிரப்பி 269 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் இந்த நகர் நிர்மாணிக்கப்படுகின்றது. இதன் நிமித்தம் கடல் நிரப்பும் பணிகள் 2018 நிறைவுற்றுள்ளது. இந்த இடத்தில் நவீன நகரம் அமைக்கப்படுவதால் இது கொழும்பு நகரின் வர்த்தக வலயமாக மாற்றப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதனால் துபாய், சிங்கப்பூர், ஷீசல்ஸ் தரத்திற்கு இந்த துறைமுக நகர் உருவாகும். நிதியியல் மாவட்டம், மத்திய பூங்கா வாழ்விடம், சர்வதேச தீவு, கப்பல் தொகுதி, பிரத்யேக சுற்றுலா வலயம் மற்றும் தீவக வாழ்விடம் என பல நீண்ட தூர விடயங்களை கொண்ட பாரிய சேற்றிட்டம்தான் கொழும்பு துறைமுக திட்டமாகும். கொழும்பு துறைமுக நகர திட்டம் நிறைவுற்றதன் பின்னர் 5.7 மில்லியன் கட்டிட வசதி காணப்படும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏ கிரேட் அலுவலக வசதிகள், ஏ கிரேட் மெடிசின் ஃபெசிலிட்டி, கல்வி வசதிகள், ஒருங்கிணைக்கப்பட்ட உல்லாச விடுதி, கப்பல் தொகுதி, வர்த்தக மையங்கள், ஹோட்டல்கள் என தெற்காசியாவின் ஜாம்பவானாக இந்த துறைமுக நகரம் மாறவுள்ளது. இத்திட்டத்திற்காக 2.4 மில்லியன் டன் கற்கள், 650 டன் இரும்புகள், 7.19 லிட்டர் டீசல், 1500 விநியோகஸ்தர்கள் என உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி இந்த திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் தாய் நிறுவனமான சைனா கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தனது நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள மனிதாபிமான சமூக பொறுப்புள்ள அறிக்கையில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது, கட்டுமான பொருட்கள் முதல் கொண்டு அலுவலக பொருட்கள், உள்நாட்டு பாகங்கள் மற்றும் உள்நாட்டு மயப்படுத்தப்பட்ட கொள்வனவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த உள்நாட்டு வழங்குநர்களுடன் கடந்த கால பங்குடைமைகளை நிறுவனம் ஏற்படுத்தி கொண்டுள்ளது. 1500 உள்நாட்டு வழங்குநர்களை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப பயிற்றுவித்து சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கு 3 தரப்பு நிறுவனங்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை திட்டமிட்டு வடிவமைத்து நிர்மாணிப்பதற்கு உள்நாட்டு வடிவமைப்பாளர்கள் பாரிய பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். 8000 உள்நாட்டவர்களுக்கு நேரடியான நிரந்தரமான தொழில் வாய்ப்புகள். மேலும் இந்த திட்டம் நிறைவடையும் போது 83000 தொழில் வாய்ப்புகள் நேரடியாக உருவாகும். இத்திட்டத்தின் பிரதான நோக்கங்களாக சமூக அபிவிருத்தியை உருவாக்குதல், வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்தல், மனித மேம்பாட்டை அபிவிருத்தி செய்தல், உள்நாட்டவர்களுக்கு நேரடி சேவைகளை வழங்கல் என்பன கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். நிர்மாண செயற்பாடுகளின் போது காயம் அல்லது விபத்துகள் மூலமாக சம்பவித்தவர்களை அனைத்து செயற்பாடுகளிலும் பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தை கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டம் மிகவும் கவனமாக முன்னெடுத்துள்ளது. 4224 பேரின் பங்கு பெற்றலுடன் 19-க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பயிற்சி அமர்வுகளை
இந்த செயற்றிட்டம் ஏற்பாடு செய்துள்ளதுடன் எவ்வித அனர்த்தங்கள் விபத்துகளின்றி 12 மில்லியன் மணித்தியாலங்களை மனித வலுவுடன் ஒன்று சேர்ந்து வெற்றிகரமாக கடந்துள்ள ஒரு திட்டமாக கொழும்பு சர்வதேச நிதி நகர திட்டம் காணப்படுகின்றது.